வணக்கம். இந்த வீடியோல நம்ம தென்னை மரம் அதிகமாக காய்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ பாருங்க, இது எங்க தோட்டத்துல உள்ள தென்னை மரம். தென்னை மரம் சுத்தி எப்படி எப்படி குறும்பல் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத பாருங்க. ஒவ்வொரு பாலையிலையும் எவ்வளவு குறும்பல் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இது வந்து புதுசாக வந்த பாலை. புதுசாக வந்த பாலையில் எல்லா குறும்பலும் அப்படியே இருக்குது. இன்னும் ஒரு குறும்பல் கூட உதிரலை. உதிராமல் எல்லா குறும்பலும் பிடிச்சிருக்கு. அதேமாதிரி இந்த பக்கம் பாருங்க, இதுவும் நிறையா குறும்பல் நமக்கு பிடிச்சிருக்கு. இந்தமாதிரி இந்த பக்கத்தில் உள்ளதும் பார்த்துக்கிடுங்க. அதேமாரி இந்த பக்கமும் தென்னை மரத்தை சுற்றி பார்த்தாச்சு. இதில் வந்து நிறைய குறும்பைகள் வந்து நமக்கு உதிராமல் பிடிச்சிருக்கு நமக்கு. இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, தினசரி தென்னை மரத்துக்கு வந்து தண்ணீர் ரொம்ப அவசியம். நம்ம வந்து தென்னை மரத்துக்கு தண்ணீர் எவ்வளவு அதிகமாக, அதாவது தென்னை மரம் வந்து பாலை வந்து இந்த காய்ப்புத்திறன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, தண்ணியோட தேவைகள் வந்து தென்னை மரத்துக்கு அதிகமாகும். நம்ம எவ்வளவு தண்ணி நிலத்தில் விடுறோமோ வேர் பக்கத்தில், அந்த தண்ணீரை வந்து வேர்கள் ஃபுல்லாக உறிஞ்சி நமக்கு இளநீராக மாற்றுக்கு அனுப்பி விடுது. நமக்கு இளநீக்குள்ள நீராக நமக்கு வந்து அனுப்பி விடுது வேலை. அப்படிங்கும்போது நமக்கு என்ன பண்ணணும்னா, தென்னை மரத்துக்கு அதிகப்படியான நீர் நமக்கு தேவைப்படும். அதுக்கு மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சொட்டுநீர் மூலமாக தண்ணி பாய்க்கலாம். நமக்கு சொட்டுநீர் மூலமாக தண்ணி பாய்க்கும் போது தினமும் நம்ம வந்து தண்ணி பாய்க்கலாம். நம்ம இதுக்கு நமக்கு தண்ணீர் செலவும் கம்மியாக வரும், மின்சார செலவும் நமக்கு வந்து கம்மியாக வரும். சரியா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென்னை மரம் ஒரு குறும்பல் கூட உதிராமல் அதிகமாக காய்ப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பாருங்கள் இந்த வீடியோவில். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தென்னை மரத்தை சுற்றி ஒரு வட்டப்பாத்தி எடுத்திருக்கோம். வட்டப்பாத்தி எடுத்துட்டு அதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, மாட்டுச்சாணம் நல்ல காய்ந்த மாட்டுச்சாணத்தை போடணும். நம்ம ஈரமுள்ள மாட்டுச்சாணத்தை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதில் போடும்போது நமக்கு சிவப்பு கூன் வண்டு மற்றும் காண்டாமிருக வண்டுவோட கூட்டுப்புழுகள் உருவாக வாய்ப்பு உண்டு. பார்த்துருங்க, இதில் உருவாகும் போது என்ன ஆகும், அது உருவாகி காண்டாமிருக வண்டு உருவாயிச்சு அப்படின்னா, அது அப்படியே பறந்து குருத்துக்கு போய் குருத்த சாப்பிட்ருவோம். பார்த்துருங்க, சாப்பிடும் போது நமக்கு தென்னை மரத்தில் அடுத்தது இந்த பாலை போக அடுத்த பாலையில் குறும்பல் வரும்போது கம்மியாக வரும், நமக்கு காய்ப்புத்திறனும் கம்மியாகும். அதனால் எப்போவுமே மாட்டுச்சாணம் நமக்கு யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவு நல்ல காய்ந்த மாட்டுச்சாணத்தை யூஸ் பண்ணணும். சரியா? சுற்றி தென்னை மரத்தில் ஒரு மூணு அடி அகலத்தில் சுற்றி தோண்டியிருக்கு. பாருங்கள், சுற்றி தோண்டி ஃபுல்லாக சுற்றி மாட்டுச்சாணம் தான் போட்டிருக்கோம். நம்ம மாட்டுச்சாணம் போட்டு இயற்கையில் மாட்டுச்சாணம் போட்டிருக்கோம். அது போக என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் யூரியா வச்சுருக்கோம். அது போக சூப்பர் பாஸ்பேட் வச்சுருக்கோம், பொட்டாஷ் வச்சுருக்கோம். அது போக குறும்ப உதிராமல் இருக்கிறதுக்கு போராக்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள் உள்ள. அதாவது கடையில் கெமிக்கல் உரம் தான். கெமிக்கல் உரம் வைக்கும்போது கொஞ்சம் காய்ப்புத்திறனும் கொஞ்சம் நல்லா இருக்குது நமக்கு. இது எல்லாமே தென்னை மரத்துக்கு மூட்டுக்கு, அதாவது நம்ம தென்னை மரம் மூட்டில் இருந்து ஒரு மூன்றடி தள்ளி நமக்கு சொட்டுநீர் தண்ணி எந்த இடத்துல பாயுதோ அதுக்கு பக்கத்தில் உரம் வச்சுருக்கோம். வைக்கும்போது என்னென்னா, வேர் வந்து அந்த உரங்களை எல்லாம் உறிஞ்சி நமக்கு வந்து தண்டு பகுதிக்கு அனுப்பி மேலே குறும்பைகள் உதிராமல் இருக்கிறதுக்கு நல்ல பலனாக இருக்குது நமக்கு. ஓகேவா? நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு இந்த கடை உரம், அதாவது கெமிக்கல் உரம் வைக்கும்போது எப்போ வைக்கணும் அப்படின்னா, ஜூன் ஜூலையில் வைக்கலாம், இல்லைனா டிசம்பர் ஜனவரியில் வைக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து பெரும்பாலும் மழைக்காலத்தில் வச்சோம்னா அந்த உரத்தோட சத்துக்கள் வந்து தென்னை மரத்துக்கு சீக்கிரமாக போய் சேரும். ஏன்னா நமக்கு வந்து அந்த சீசனில் வந்து மழை டைமுங்கும்போது தண்ணி எப்போவுமே ஈரமாகவே இருக்கும். ஈரமாக இருந்துச்சுன்னா அந்த வேர்கள் வந்து அதிகமாக படர்ந்து விரிஞ்சி அந்த உரத்தோட சத்துக்களை உரியறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஓகேவா? அதனால் மேக்ஸிமம் தென்னைக்கு உரம் வைக்கும்போது ஜூன் ஜூலை மாதத்துலேயும், அது போக டிசம்பர் ஜனவரி மாதத்துலேயும் வைங்க. அப்படி வச்சா நமக்கு தென்னை மரம் நம்ம வைக்கக்கூடிய உரங்களை வந்து முழுசாக தென்னை மரம் உறிஞ்சி எடுத்துரும். ஓகேவா? இப்போ அது போக பக்கத்தில் உள்ள மரங்களையும் நான் காட்டுதேன். பக்கத்தில் உள்ள மரத்துக்கும் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி தான் சுற்றி தோண்டி சாணி உரம் போட்டிருக்கேன். சாணி உரம் போட்டுட்டு அதே மாதிரி தான் யூரியா சூப்பர் பாஸ்பேட்டு
பொட்டாஷ் மூணும் வச்சுட்டு அதுபோக போராக்ஸ் அதாவது குறும்ப உதராம இருக்கேக்கு பெரும்பாலும் குறும்ப உதராது அதுக்கு போராக்ஸ் அப்படிங்கிற உரமும் வச்சுருக்க மாதிரிங்க நுண்ணூட்டச்சத்துன்னு சொல்லுவாங்க போராக்ஸை மீதி மூணையும் பேரூட்டச்சத்துன்னு சொல்லுவாங்க சரியா பாருங்கள் பக்கத்தில் உள்ள தென்னையிலையும் குறும்ப எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் அதுபோக இன்னொரு மரத்துலையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இதுலையும் பாருங்கள் எப்படி நமக்கு தென்னை குறும்புகள் ஒன்றுமே உதிராமல் எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் ஓகேவா நம்ம தென்னை மரத்துக்கு பெரும்பாலும் எவ்வளவு உரம் வைக்கோமோ அந்த உரம் வைக்கிறதுக்கு தகுந்தபடி தான் நமக்கு வந்து காய்ப்பு திறனும் அதிகமாக இருக்கும் அதனால் பெரும்பாலும் நமக்கு சந்தைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சோம்னா கொஞ்சம் உரம் வச்சால் தான் நமக்கு வந்து அந்த இளநீரை சந்தைப்படுத்த முடியும் அதனால் பார்த்து நமக்கு தென்னை விவசாயம் பண்ணுகிற விவசாய பெருமக்கள் மேக்சிமம் தென்னைக்கு நல்ல உரம் வச்சு பராமரித்து அதே முறையாக சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் அதே சமயத்தில் சந்தையில் போதுமான விலையும் இருக்கணும் நமக்கு போதுமான விலை இருந்தால் தான் நமக்கும் மனசுக்கும் நல்லா இருக்கும் நம்ம உரம் வச்சதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும் ஓகேவா இப்போ இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஓகேவா நன்றி